இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்து முத்தா பார்க்கலாம். என்னை கீழே போட்டால் நான் உடைந்து விடுவேன், என்னை பார்த்து சிரித்தால் நான் உங்களை பார்த்து சிரிப்பேன். நான் யார்? அதோட விட என்னன்னா கண்ணாடி. யாரெல்லாம் நம்ம கடுஜோக்ஸ் வீடியோ, விடுகதைகள் வீடியோ, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். மலைகள் இருக்குது ஆனால் கற்கள் இல்லை, ஆறுகள் இருக்குது ஆனால் தண்ணீர் இல்லை, நகரம் இருக்குது ஆனால் கட்டிடம் இல்லை. நான் யார்? அதோட விட என்னன்னா மேப். போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தல்ல, அது என்ன சாங்னா அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். முடியும் இல்லாத, முகத்திலும் இல்லாத தாடி, அது எது? அதோட விட என்னன்னா காத்தாடி. நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு, அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 2 பொது அறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1. உலகிலேயே பெரிய தீவு எது? அதோட விட என்னன்னா கிரீன்லாந்து. 2. உலகிலேயே பெரிய கண்டம் எது? அதோட விட என்னன்னா ஆசியா கண்டம். 8 பேர் நாங்கள், எங்கள் தலைவரை காப்பாற்ற முன்னாலே போவோம் பின்னாலே வரமாட்டோம். நாங்கள் யார்? அதோட விட என்னன்னா செஸ்பான். சின்சான் பிடிக்கோனா ரெட் கலர் கார்ட்டூன், டோரிமான் பிடிக்கோனா ப்ளூ கலர் கார்ட்டூன், டோரா புஜ்ஜி பிடிக்கோனா பிங்க் கலர் கார்ட்டூன், மோட்டு பத்துலு பிடிக்கோனா எல்லோ கலர் கார்ட்டூன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அறைகள் உண்டு, இது வீடு அல்ல, சித்திரமும் அல்ல, காவலுக்கு 1000 வீரர்கள் உண்டு, கோட்டையும் அல்ல, அது என்ன? அதோட விட என்னன்னா தேன்கோடு. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல், ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? அதோட விட என்னன்னா வெங்காயம். உலகம் முழுவதும் பறந்து செல்வேன் ஆனால் ஒரு மூளையை விட்டு நகர மாட்டேன். நான் யார்? அதோட விட என்னன்னா ஸ்டாம்பு. வானத்தில் பறக்கும் பறவை இது, ஊரையே சுமக்கும் பறவை இது, அது எது? அதோட விட என்னன்னா விமானம்.
ஒரே வயிற்றிலே பிறந்தாலும் ஒருவன் ஓடுவான், ஒருவன் நடப்பான். அவன் யார்? அதோட விடை என்னன்னா கடிகாரம். அனைவரையும் நடுங்க வைப்பான், ஆதவனுக்கே நடுங்குவான். அவன் யார்? அதோட விடை என்னன்னா குளிர். போன விடுகத வீடியோவில் 3 ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றி பார்த்தோம்ல, இன்றைக்கு அதுக்கப்புறம் உள்ள ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றி பார்க்கலாமா? மொதல் என்ன விளையாட்டுன்னா ஃபீல்டு ஹாக்கி. ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இடம்பெற்ற பழமையான அணி விளையாட்டுகளில் இந்த ஹாக்கியும் ஒன்று. காலிறுதிக்கு தகுதி பெற ஆண்களும் பெண்களும் 6 அணிகள் கொண்ட 2 குளங்களில் போட்டியிடுவாங்களாம். இதுதான் இந்த விளையாட்டு. அடுத்த ஒலிம்பிக் விளையாட்டா கால்பந்து. பெண்கள் கால்பந்து விளையாட்டில் 12 அணிகள் 3 குழுவாகவும் ஆண்கள் கால்பந்து விளையாட்டில் 16 அணிகள் 4 குழுவாகவும் பிரிக்கப்பட்டிருப்பாங்களாம். அதுலேயும் பெரும்பாலான வீரர்கள் 23 வயசுக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கணுமா. அதுக்கப்புறம் என்ன விளையாட்டுனா கோல்ஃப். இது ஒரு தனிப்பட்ட போட்டியாம். இதில் வீரர்கள் வெற்றியாளர்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு 4 சுற்றுகளில் போட்டியிடுவாங்களாம். இதுதான் கோல்ஃபோட விதிமுறை. இப்போ அடுத்து என்ன விளையாட்டு பார்க்கலான்னா ஜிம்னாஸ்டிக்ஸ். இந்த ஜிம்னாஸ்டிக் விளையாட்டில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் அடங்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா? கலை சார்ந்த தனிநபர், கலைக்குழு, தரை, வால்ட்டு, கிடைமட்ட பார்கள், அது வந்து ஆண்களுக்கான், இணைப்பார்கள் அப்படின்னா அதுவும் ஆண்களுக்கு, பொம்மல் குதிரை அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் ஆண்களுக்கு, மோதிரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவும் ஆண்களுக்கு, இருப்பு கற்றையாம் அது பெண்களுக்கு, சீரற்ற பார்கள் அப்படின்னா அதுவும் பெண்களுக்கு. இவ்வளோதான் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் நிகழ்வுகளில் அடங்குகிற விஷயங்கள். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விளையாட்டை மட்டும் பார்த்துக்கலாமா? அதுதான் கைப்பந்து. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹேண்ட்பால் போட்டிகளுக்கு 12 அணிகள் 2 குழுவாக பிரிக்கப்பட்டிருப்பாங்களாம். இவ்வளோதான் கைப்பந்து விளையாட்டில் உள்ள விஷயம். நம்ம விடுகதைகள் வீடியோ, கடு ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.